ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சூப்பரான வெண்டைக்காய் கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தேங்காய் அரைச்சி விட்டு தான் இன்னைக்கு வெண்டைக்காய் குழம்பு பண்ண போறோம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வெண்டைக்காய் கிரேவி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சமா எண்ணெய் விட்டு வெண்டைக்காவை நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ இந்த வெண்டைக்காவை இந்த எண்ணெயில போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ பாருங்க, எண்ணெயில் இந்த வெண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும், இப்போ நம்ம கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ வெண்டைக்காய் கிரேவி பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இதுலேயே ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். ரெண்டு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். இப்போ பாருங்க, வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ நம்ம இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், மல்லித்தூள் ரெண்டும் மிக்ஸ் ஆனது, இது சேர்த்துக்கலாம். காரம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம், ஏன்னா வரமிளகா போட்டிருக்கோம். இந்த மசாலாவை நல்லா வதக்கிடலாம். இப்போ மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். மசாலையே குழம்புக்கு வேணுன்ற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தக்காளி இந்த மசாலா நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்க, தக்காளி நல்லா வெந்து குழஞ்சி வந்திருக்கு. மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகிட்டு நல்லா வதங்கிருச்சு தக்காளி. இப்போ இது கூட நான் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளியை வந்துட்டு கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். எலுமிச்சம்பழ அளவுக்கெல்லாம் புளி எடுக்கலை, ஒரு சின்ன அளவுக்கு தான் எடுத்துருக்கேன் புளி. இப்போ இந்த மசாலா கொஞ்சம் புளியோடு நல்லா கொதிச்சு வரட்டும் ரெண்டு நிமிஷம். இப்போ பாருங்கள், நல்லா இந்த மசாலாவில் இந்த புளியும் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ வந்துட்டு இதில் வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். வணக்கி வச்ச வெண்டைக்காய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ இந்த மசாலோட இந்த வெண்டைக்காய் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது வதங்குற கேப்ல நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். கால் கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் இப்போ நல்லா மிக்சியில் அரைச்சிடலாம். இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த வெண்டைக்காய் இந்த மசாலையே நல்லா இன்னும் வதங்கிருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம் இதுலேயே. இப்போ நான் அந்த மிக்சியிலே தேங்காய் இருந்ததுனால அதை அப்படியே ஊற்றிட்டேன். இப்போ இந்த வெண்டைக்காய் வந்து ஒரு 7-8 நிமிஷம் கொதிச்சா போதும். நம்ம ஃபஸ்ட்டே வெண்டைக்காவை எண்ணெயில் நல்லா வதக்கியிருக்கோம். மறுபடியும் மசாலையும் இந்த வெண்டைக்காவை நல்லா வதக்கியிருக்கனால ஒரு 7-8 நிமிஷம் இந்த குழம்பு கொதிச்சா போதும்.
பாருங்க நம்மளோட வெண்டைக்காய் கிரேவி சூப்பரா ரெடி ஆயிருச்சு இந்த வெண்டைக்காய் கிரேவில லைட்டா நம்ம புளி ஊத்தி இருக்கோம் தேங்காய் எல்லாம் அரைச்சு ஊத்தி இருக்கனால இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த கிரேவி சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் நீங்களும் இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆதிஸ் கிச்சன் அண்ட் யூஸ்ஃபுல் டைம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்